ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ஏழு ரெசிபீஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறோம் இட்லி தோசைக்கலாம் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு கடையை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் இதோட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வதங்கட்டும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இப்போது ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது இருக்கட்டும் வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா ஒன்று ரெண்டும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தக்காளி அரைச்சிட்டு செய்யும் போது தக்காளி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாயிலையும் கழிப்பிடாமல் எடுத்து வைக்காமல் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளியை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு செய்யும் போது எடுத்து வைக்காமல் சாப்பிட்லாம் தக்காளி வேஸ்ட் ஆகாது இப்போது தக்காளி அரைச்ச மிக்சி ஜார்லையே ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் திருகண தேங்காய் அது இதோட நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் கல அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது இருக்கட்டும் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஈரப்பதம்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வில்லுதை சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவோட பச்சை எல்லாம் போகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் திரும்பவும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குள்ள நல்லா சூப்பராக இருக்குங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிய வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு குழம்பு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்